கிறிஸ்தவருடைய சாபக்கேடு என்ன தெரியுமா? வரதட்சணை, வரதட்சணை, வரதட்சணை. வாழ வந்த பிள்ளைய சந்தோஷமா வாழ விடாம என்ன கொண்டு வந்த, என்ன கொண்டு வந்த, என்ன கொண்டு வரணும்? விளக்கு மாதிரி தான் கொண்டு வரணும். என்ன கொண்டு வந்த உங்க அப்பா வீட்டுல இருந்து? என்ன கொண்டு வந்த? கேவலமா இல்லை? நீங்களும் கிறிஸ்தவள் என்று பைபிளை தூக்கிட்டு சர்ச்சைக்கு போறீங்களே, நியாய தீர்ப்பு நாளிலே தப்பித்துக் கொள்ள முடியாது. எங்க சொல்லப்பட்டிருக்கிறது மனைவி வரதட்சணை கொண்டு வர வேண்டும் என்று? வரதட்சணை என்கிற பெயரில் வாழ வந்த பெண்ணை வாழ விடாதபடி கண்ணீர் வடிக்க வைக்கிற பெற்றோர் எத்தனை பேர் கையில பைபிளை தூக்கிக் கொண்டு நீயும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய், நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவன் பார்த்து கொண்டு அமைதியா இருப்பார் என்று எண்ணுகிறாயோ? மனைவி வீட்டுல இருந்து கட்டில் வரணும், மனைவி வீட்டுல இருந்து எல்லாம் எனக்கு கார் வரணும், மனைவி வீட்டுல இருந்து பைக் வரணும். வாலிபனே, மனைவி வீட்டுல இருந்து வரக்கூடிய பைக்கை ஓட்டவனுக்கு வெட்கமா இல்லை? கேவலம் மனம் திரும்பும். கன்னியாகுமரி மாவட்டமே, கிறிஸ்தவ பெற்றோர் மனம் திரும்புங்கள். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ஜினியருடைய ரேட் என்ன தெரியுமா? அவர் மகன் என்ஜினியர், ரேட் என்ன தெரியுமா? அந்த கிறிஸ்தவ தகப்பன் சொல்லி இருக்கிறார். ரேட்டு யாருக்கு பேசுவாங்க? ஆட்டுக்கு மாட்டுக்கு தான் ரேட்டு பேசுவாங்க. அவனை பிடிச்சு கொண்டு வந்து மாட்டு தொழுவத்தில் கட்டணும். கேவலமா இல்லை? அசிங்கமா இல்லை? வரதட்சணை கேட்கிற கிறிஸ்தவனை வெட்கப்படு. நீ கிறிஸ்தவன் என்று சொல்ல வெட்கப்படு. கேவலம் கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுவதை விட்டுவிட்டு, என் மனைவி வீட்டுல இருந்து இது வந்துச்சு, என் மனைவி வீட்டுல இருந்து நிலம் வந்துச்சு, என் மனைவி வீட்டுல இருந்து கட்டில் வந்துச்சு, கேவலமான காரியம். கிறிஸ்தவ வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், வரதட்சணை கேட்காமல் வாங்காமல் திருமணம் பண்ணுவேன். அதுதான் பரிசுத்தம், அதுதான் பரிசுத்தம். இந்த கூட்டத்தை நடத்துகிற நிறைய பேர் வாலிபர்கள். இந்த வாலிபர்கள் தீர்மானம் பண்ணணும், வரதட்சணை கேட்காம தான் திருமணம்.